ராஜபக்சர்கள் யாருக்காக நாட்டை மீட்டுக் கொடுத்தார்களோ அந்த மக்களே இப்போது நாட்டை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். அதை தனது உரையுரையில் குறிப்பிடுகிறார். அதன் பின்பு 4 நாட்கள் கழித்து நாடாளுமன்ற கொள்கை விளக்க உரையிலும் அவர் அதனை குறிப்பிடுகின்றார். நாட்டை விட்டு போகாதீர்கள் என்று அண்மையில் முகநூலில் ஒரு மூத்த தமிழ் அரசியல் செயற்பாட்டாளரின் மகன் ஒருவர் பதிவை போட்டிருந்தார். தான் சந்திக்கும் பெரும்பாலான நண்பர்கள் எப்படி நாட்டை விட்டு வெளியேறலாம் என்பதை பற்றியே கதைக்கிறார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அக்காலகட்டத்தில் பெரும்பாலான பொதுமக்கள் தப்பி போவதை பற்றியே சிந்தித்தார்கள். 13 ஆண்டுகளுக்கு பின் இப்போது நாடு முழுவதும் அந்த நிலைமை வந்திருக்கின்றது. ஆயின் ராஜபக்சக்கள் வென்று கொடுத்த சுதந்திரம் எங்கே? அல்லது அதை சுதந்திரம் இல்லையா? அதை சாப்பிட முடியாதா? அதை வைத்து உழைக்க முடியாதா? தமிழ் மக்களின் ஆயுத போராட்டத்தை ராஜபக்சக்கள் தோற்கடித்தார்கள். ஆனால் அதற்காக அவர்கள் எந்தெந்த நாடுகளிடம் கையேந்தினார்களோ அந்தந்த நாடுகள் நாட்டின் ஏதோ ஒரு பகுதியை அல்லது ஏதோ ஒரு வளத்தை இழந்து விட்டார்கள். இப்படியான நிலையில்தான் தேர்தலை நடத்தி எப்படியாவது நாட்டை பழைய நிலைக்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்று சிலர் துடிக்கிறார்கள். உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்துவதற்கு அரசு பணம் வழங்காவிட்டால் மக்களை திரட்டி வீதியில் இறங்கி போராட்டம் நடத்தப் போவதாக ஜேவிபியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்கா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில், எப்படியாவது இந்த தேர்தலை ஒத்தி போட வேண்டும் என்பதில் இந்த அரசு குறியாகவே இருக்கிறது. அதற்காக இதுவரை பல காரணங்களை கூறி வந்தது. இறுதியாக பணம் இல்லை என்று கூறி வருகிறது. இந்த அரசு தேவையற்ற விடயங்களை அதிக பணத்தை செலவு செய்கிறது, வீண் விரயம் செய்கிறது, அமைச்சரவையின் எண்ணிக்கையை அதிகரித்து பணத்தை வாரி இறைக்கிறது. ஆனால் மக்களின் ஜனநாயக உரிமையில் தேர்தலை நடத்துவதற்கு மட்டும் பணம் இல்லையா? அது போய் தேர்தலை ஒத்தி போடுவதற்காக அரசு இறுதியாக கையில் எடுத்திருக்கும் ஆயுதம் அது. தேர்தலை நடத்துவதற்கு அரசு பணம் இல்லாவிட்டால் மக்களை திரட்டு வீதியில் இறங்கி போராட்டம் நடத்துவோம், பணத்தை வழங்கும் வரை விடமாட்டோம் என கூறியுள்ளார். தேர்தல் பற்றிய சர்ச்சைகள் தொடர்ந்த வண்ணமே உள்ளது. தேர்தல் நிலை என்ன என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.